நேரத்தோட என்ன விளையாட்டுது? 208 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வட்சாவித்திரி அன்னைக்குதான் என்னை எரிச்சு ஒரு மனுஷியில இருந்து சூனியக்காரிய என்னை மாத்துனாங்க. இன்னைக்கு மறுபடியும் இந்த நாள்லயே வட்சாவித்திரி பூஜை பண்ணி என்ன இந்த மனுஷங்க எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இவ்வளவு உயிரோடு எரிக்கணும். ஆனா சூனியக்காரங்க சாக மாட்டாங்க, நரகத்தோட நெருப்புல எரிவாங்க, ஆயிரக்கணக்கான வருடங்கள் எரிவாங்க. இன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை இந்த மனுஷங்களால நான் எரிய போறேன். யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன யாராவது இங்க வந்து என்ன காப்பாத்துங்க. நிஷாந்தியோட நானும் இன்னைக்கு இறந்துருவேன். நான் நேசிக்கிற என்னோட கணவன் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கும் போது சாகும் போது கூட எனக்கு நிம்மதியா இருக்கு. அவரோட சுமங்கலியா இன்னைக்கு நான் சாக போறேன். திடீர்ல சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத மோகன், இது எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா மோகனோட விதியில தியா மட்டும்தான் இருக்கா. இன்னைக்கு இது உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிடும். மனுஷங்களோட கையில காதலிக்கிறது மட்டும்தான் இருக்கு மோகன். அந்த காதல் எப்பவும் எனக்கு உன் மேல இருக்கும் மோகன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன மன்னிச்சிடு மோகன், உன்னை நான் இப்ப தனியா விட்டுட்டு போறேன். வேற ஒரு ஜென்மம்னு இருந்தா அடுத்த ஜென்மத்துல அம்மன் தாய் உன்னை என்னோட கணவன் ஆக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லா ஜென்மத்திலையும் நான் உனக்கு சுமங்கலியா ஆகணும்னு ஆசைப்படுறேன். அழகான மோகினியே, நீ எங்க இருக்க? நிஷாந்தி, 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 இது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் நிஷாந்தியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். தீய சக்தியால இந்த கயிறை எடுக்க முடியாது. இவளோட கணவன் இவளை காப்பாத்த இங்க வந்து அந்த கயிறை எடுத்தாதான் இவளால தப்பிக்க முடியும். அப்படின்னா மோகனால தான் இந்த கயிறை எடுத்து இவளை காப்பாற்ற முடியுமா? மோகன், நீங்க எல்லாரும் சிவன் கோவில்ல இருக்கிற மரத்துல பூஜை பண்ணுங்க. இந்த மரத்துல இப்பதான் நெருப்பு பிடிச்சிருச்சு. நெருப்பு பிடிச்சிருச்சா? அட அட, சீக்கிரம் வாங்க, நல்ல நேரம் போயிட போகுது. ஒரு நிமிஷமா, இங்க 15 பேர் தானே இருக்கும். 16 சுமங்கலி இல்லாம இந்த பூஜை நடக்காத. நீங்க 14 பேர் தான். நீ என்ன சொல்ற? தியா தன்னோட பூஜையை முடிச்சுட்டு போயிட்டா. அட கடவுளே, இந்த பூஜையையும் அவளே பண்ணிட்டு போயிட்டாளா? அவ என்னோட மனைவி தானே. பாவம் இந்த வீட்டு மருமக நிஷாந்தி. ஆமா சித்தி, பாவம் நிஷாந்தி. ஒரு சடங்கையும் ஒரு பூஜையும் அவ சரியா பண்ணவே இல்ல. கல்யாணத்தோட எல்லா சடங்கையும் பூஜையையும் என்னோட உண்மையான மனைவியோட தான் நான் பண்ணிருக்கேன். அது தியாதான். நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, பூஜையை நடத்துங்க, நான் வரேன். அண்ணி சீக்கிரம் வாங்க, முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. மோகன், நிஷாந்திக்கு என்னாச்சு? நான் உங்ககிட்ட நிஷாந்திய பத்தி பேச வேண்டியது இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும். அவ சூனியக்காரியும் தெரியுமா? பூஜைக்கு அப்புறம் சடங்கா?
அப்படி எது இல்லையே மோகன். அவ எங்க போயிருக்கா? அம்மா வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க. நிறைவேறாம போயிடுச்சு.
தியா. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். இந்த பானை எவ்வளவு சொல்லுப்பா? அந்த சூனியக்கரியோட ஆத்மா போயிட்டு இருக்கு. வைத்தர்ணி, இது வைத்தர்ணி நதி. மரணத்துக்கு அப்புறமா எல்லா ஆத்மாவும் ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போகணும்னா இந்த நதியை தான் கடந்து போகணும். வைத்தர்ணியை அவங்க கடந்து போகாத வரைக்கும் ஆசை, மோகம், கஷ்டம், வலி, பேராசை, உலகத்தோட எல்லா உணர்வுகளும் அது தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு முக்தி நிச்சயம் கிடைக்காது. என்ன ஆத்மாவும் வைத்தர்ணியை கடந்து போனதும் முக்தி கிடைச்சிருமா? இல்லை, எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி தேவைப்படாது. உலகத்தோட தீய சக்திகள் அதை தன்னோட பக்கம் ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால சில பேர் சூனியக்காரியா ஆயிடுவாங்க. நிஷாந்தி, அப்படின்னா இந்த வாட்டி நிஷாந்திக்கும் முக்தி கிடைச்சிருமா? சுமங்கலி உருவத்துல இருந்து எனக்கு ஒன்னும் முக்தி தேவையில்ல. நான் இதை கடந்து போக மாட்டேன். இந்த தண்ணியை கடக்காம 208 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டேன். இப்போ நான் இதை கடக்க மாட்டேன். நான் இதை கடக்க மாட்டேன். எனக்கு கடக்க விருப்பம் இல்லை. நான் என்னோட உலகத்துக்கு திரும்பி போயே ஆகணும். சூனியக்காரி உருவத்துல இருந்து எனக்கு முக்தி வேண்டாம். நடக்கும் நான் தியாவோட வீட்டுல போய் பார்க்கவே இல்லையே. ஒன்னு பண்ணுங்க, நீங்க இங்கேயே தேடுங்க, நான் அவ வீட்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ வீட்ல போய் பாரு, நான் இங்க பாக்குறேன். சரி. இந்த ஆத்மாவை எனக்கு தெரியும். இவ இதுக்கு முன்னாடியே இங்க வந்து ஓடி போயிட்டா, அதுக்கப்புறம் சூனியக்காரியாவும் ஆயிட்டா. இவளோட மோகம் இவளை வைத்தர்ணியை கடக்க விடவே இல்லை. ஆனா இந்த தடவை இவ வைத்தர்ணியை கடக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னா நெருப்பு நீர் கடலை தாண்டி தீய ஆத்மாக்கள் இங்க வரும். இவ தன்னோட ஒரேடியா நெருப்போட நதியில எரிய வைக்க கூட்டிட்டு போகும். அங்க பாருங்க, தீய ஆத்மாக்கள் வந்துட்டு இருக்கு இந்த சூன்யக்காரிய தன்னோட கூட்டிட்டு போகிறதுக்காக.
என்ன விஷயம் ஆச்சு? யாருமே ஒரேடியா தெருப்புல எரியற தண்டனை கிடைக்க கூடாதா? நிஷாந்திக்கும் கிடைக்க கூடாது. நிஷாந்தி, நீ என் கூட வா, இந்த நதியை கடந்து வா, இல்லைனா இந்த தீய ஆத்மாக்கள் உன்னை அதங்க கூட கொண்டு போயிடும். இதுக்கெல்லாம் நீதான் காரணம் தியா. எனக்கு 16 ஆபரணம் வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் அதை ரொம்பவே நெருங்கிட்டேன். எல்லாமே சரியா நடந்துச்சு, ஆனா நீ நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. எல்லாத்தையும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சோனா உன்னை விட நான் தான் நிறைய இழந்திருக்கேன் நிஷாந்தி. நான் உன்னோட உலகத்துக்கு வரலையே, நீ தானே ஏன் உலகத்துக்கு வந்த? நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. ஆபரணங்களோட மோகத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா நிஷாந்தி. உன்னோட ஆபரணங்கள், என்னோட காதல், எல்லாத்தையும் விட்டு போகணும். தியா, என்ன என்ன ஆச்சு தியாக்கு? தியா, என்ன ஆச்சுமா இவளுக்கு? தியா எந்திரி, ரொம்ப நேரமா உன்ன தான் தேடிட்டு இருக்கோம். தியா, என்னாச்சுமா? என்னம்மா என்னாச்சுமா? ஏன் அப்படி பாக்குறீங்க? உங்களை தான்மா கேக்குறேன், என்னாச்சு? தியாக்கு ஒண்ணும் ஆகல. தியா, நீ என்னை விட்டு போக கூடாது. தியா, நிஷாந்தி மேல அந்த கயிறு கட்டி எல்லாமே முடிஞ்சு போச்சுமா? நாங்க நிஷாந்தி அழிச்சிட்டோம், இனிமே அவன் வரவே மாட்டான். அம்மா அம்மா, ஏதாவது சொல்லுங்கம்மா. அம்மா, தியா எழுந்துரு. தியா, தியா என்னை விட்டு நீ போக கூடாது. தியா பிளீஸ், தியா. அம்மா அம்மா, தியாக்கு என்ன ஆச்சுமா? நான் என் காதலோட மோகத்தை விட்டுட்டு இதை கடக்க போறேன். நீயும் என் கூட வா நிஷாந்தி. நான் வரமாட்டேன். இது ஆபரணங்களோட மோகம் இல்ல, அது இவளை இழுக்கல. முதல் தடவை இவளோட ஆத்மா இங்க வந்த போது இவகிட்ட அப்ப எந்த சக்தியுமே இல்ல. இருந்தோ பைத்தர்ணிய கடக்கணும்னு யோசிக்காம இவ சூன்யக்காரியா ஆகணும்னு தேர்ந்தெடுத்தான். கடந்த காலத்தோட இவளுக்கு ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறு தான் இவளை அதை நோக்கி இழுக்குது. நீ உன்னோட காதலை காப்பாத்த எதுக்காக வரல சாந்தனு? கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்து என்னை காப்பாத்துவேன்னு நினைச்சேன், ஆனா நீ வரவே இல்லை. உன் காதலை நீ எதுக்காக வந்து காப்பாத்தல? ஏன் சாந்தனு? நீ இவளை இங்கேயே விட்டுட்டு என்னோட படகுல உட்காரு. வைத்தர் நீ கடந்து வா. இல்ல, நான் வரமாட்டேன். எந்த மோகத்தால நிஷாந்தி தன்னையே காயப்படுத்த கூட தயாரா இருக்கா? எந்த காயத்தோட இத்தனை வருஷமா நிஷாந்தி வாழ்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. தியாவால திரும்பி வர முடியும். இது எல்லாமே அக்னி கயிறால தான் நடந்திருக்கு. அக்னி கயிறா? காப்பாத்த முடியும். என்ன அடிக்கிறதுனால எதுவுமே கிடைக்காது மோகன். நேரம் குறைவா இருக்கு, என்னோட சக்தியை வச்சு சொல்றேன். இன்னும் நிஷாந்தி வைத்தர்ணிய கடக்கவே இல்ல. நிஷாந்தி மேல கட்டப்பட்டிருக்க கயிறை எடுத்துட்டீன்னா அவ தப்பிச்சிருவா. நிஷாந்தி தப்பிச்சிட்டா தியாவும் தப்பிச்சிருவான்.